அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷட்டில் வெக்டர்ஸ். நார்மலாக ஷட்டில்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மாறி மாறி போகிறது. சரியா, இப்போ வந்து நீங்கள் ஈ கோலையில் ஒரு பிளாஸ்மீட்டில் டிசேரபிள் டிஎன்ஏ வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஈ கோலையில் மட்டும்தான் அந்த பிளாஸ்மீட்டை வைக்க முடியும். கரெக்டாக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, புரியுதா நான் பேசுகிறது, அதாவது உங்களுடைய டிசேரபிள் டிஎன்ஏவை ஒரு பிளாஸ்மீடுக்குள்ளே வச்சு அதை ஈ கோலைக்குள்ளே வச்சு அப்புறம் இந்த ஈ கோலையை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அந்த டிசேரபிள் கேரக்டரை நீங்கள் எடுப்பீங்க. புரியுதா, டிசேரபிள் கேரக்டரை நீங்கள் டிரைவ் பண்ணுவீங்க. இன்கேஸ் இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் டிஎன்ஏ செக்மெண்ட்டை பிளாஸ்மீடுக்குள்ளே வச்சு ஈ கோலைக்குள்ளே வச்சு ஈ கோலையை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி இன்சுலினை வந்து லார்ஜ் ஸ்கேலில் எடுத்துக்கலாம். ரைட்டா? ஆனால் இந்த ஷட்டில் வெக்டர்ஸ் அப்படின்றது என்னவா, நீங்கள் ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஈ கோலைக்குள்ளே மட்டும்தானே வைக்க முடியும். இதை ஒரு பாக்டீரியாலையும் வச்சுக்கலாம், ஈஸ்ட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது ரெண்டு மூணு ஆர்கானிசமில் நீங்கள் வச்சுக்கலாம். அதில் மல்டிப்ளை ஆகும், இதிலையும் மல்டிப்ளை ஆகும், அதிலையும் மல்டிப்ளை ஆகும், எதில் உங்களுக்கு ஆன்சர் வேகமாக வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் ஷட்டில் வெக்டர்ஸுங்க. சரியா, ஷட்டில் வெக்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ராபகேட் இன் ஒன் ஹோஸ்ட் அண்ட் தென் மூவ் இன் டு அனதர், டமக்குன்னு அது வேற ஒரு இண்டிவிஜுவலுக்கு போயிடும் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா மேனிப்புலேஷன். அதான் ரொம்ப முக்கியம். ரைட்டா, வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா மேனிப்புலேஷன். நீங்கள் வந்து ஒரு தடவை அதை மேனிப்புலேட் பண்ணிடுங்க. மேனிப்புலேட்னு என்ன அர்த்தம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். சரியா, மேனிப்புலேஷன் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங். உங்களோட டிசேரபிள் டிஎன்ஏவை ஒரு பிளாஸ்மீட்டில் வச்சிடுறீங்க. ரைட்டா, அந்த இது பேர் வெக்டர் அப்படிம்பாங்க. பிளாஸ்மீட்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, இதுக்கு பேர் ஷட்டில் வெக்டர்ஸ். அந்த வெக்டர்ஸ்குள்ளே நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா கூட பக்கத்தில் வேற ஒரு ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் ஈஸ்ட்டையும் பாக்டீரியாவும் சேர்த்தாப்பில் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாக்டீரியாவுக்குள்ளே அனுப்பிடுறீங்க, பாக்டீரியாவுக்குள்ளே அதை பல்கி பெருகணும். உங்களுடைய ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பெருகினதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்டுக்குள்ளே போய் அங்கேயும் வளரும். அப்படிப்பட்ட ஒரு ஷட்டில் வெக்டர்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஸோ அதனுடைய டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ரைட்டா, ஸோ த ஷட்டில் வெக்டர்ஸ் கேன் ப்ராபகேட் இன் ஒன் ஹோஸ்ட் அண்ட் தென் மூவ் இன் டு த அனதர் ஹோஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா மேனிப்புலேஷன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சரியா, நெக்ஸ்ட் வந்து த ஷட்டில் வெக்டர்ஸ் ஆர் பிளாஸ்மிட்ஸ் டிசைன் டு ரெப்ளிகேட் இன் த செல்ஸ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸஸ். பாக்டீரியா அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸு, ஈஸ்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸு, ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு நடுவில் நீங்கள் போய்க்கலாம். சரியா, வெக்டர்ஸை உங்களோட டிசேரபிலிட்டி என்ன எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். நீங்கள் கொண்டு போகல அப்படின்னு நினச்சா கூட அதுவே போயிடும். ரைட்டா, தட் இஸ் வாட் இஸ் த ஷட்டில் வெக்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன ஸ்பேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் இட் இஸ் ஒரு பிளாஸ்மிடினுடைய ஸ்ட்ரக்சர். சரியா, ஆஸ் இட் இஸ் ஒரு பிளாஸ்மிடினுடைய ஸ்ட்ரக்சருங்க. அதில் பாக்டீரியல் ரெப்ளிகேஷன் ஜீன் இங்கே இருக்குது, ஈஸ்டோட ரெப்ளிகேஷன் ஜீன் இங்கே இருக்குது. சரியா, இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணாங்க, நாம் தான் கிரியேட் பண்ணோம். ரைட்டா, புதுசாக சர்க்குலர் டிஎன்ஏவை நாம் தான் கிரியேட் பண்ணுறோம். ஃபேஜ்மீடு, காஸ்மீடு, ஷட்டில் வெக்டர்ஸு இதெல்லாமே வந்து நாம் தான் உருவாக்குறோம். சரிங்களா, ஆர்டிஃபிஷியலாக நாம் உருவாக்குறோம். ஆர்டிஃபிஷியல் ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதான் இது. ரைட்டா, அது இன்னும் யூகேரியாட்லலாம் நம்ம ஆரம்பிக்கலை, இப்போதைக்கு வெக்டர்ஸ் லெவலில் வந்திருக்கோம் புதுசாக ஜீன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரைட்டா, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், இது சாதாரண ஒரு பிளாஸ்மீடினுடைய மாடிஃபைடு வெர்ஷன், அவ்வளோதான். சரியா, பிளாஸ்மீடுக்கு வந்து என்ன நல்லா இருக்கும், இது ஒரு வெக்டார்னா பேசிக்காக என்ன இருக்கும், அது எல்லாத்தையும் வச்சு நாம் தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இதை. ஸோ அப்போது இந்த வெக்டாரானது பாக்டீரியாக்குள்ளேயும் மல்டிப்ளை ஆகணும், ஈஸ்ட்டுக்குள்ளே போனாலும் மல்டிப்ளை ஆகணும். அப்போ ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரியான கேரக்டர்ஸ், அதுக்குண்டான ஜீன்ஸ் என்னென்னலாம் இதுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. மற்ற ஜீன்ஸ் எல்லாம் வந்து இதில் காமிக்கப்படலை. சரிங்களா, மற்ற ஜீன்ஸ் எல்லாம் இதில் காமிக்கப்படலை. ஸோ அதில் மூன்று விதமான செக்மெண்ட்ஸு, இட் வில் பி ப்ரெசென்ட் இன் த ஷட்டில் வெக்டர்ஸ் விச் ஹாஸ் பின் டிரைவ்டு ஃப்ரம் த பாக்டீரியா. புரியுதுங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டுக்குள்ளே சர்வை ஆக மாதிரியான ஜீன்ஸ். ஒரு பிளாஸ்மிட் தான், அந்த பிளாஸ்மிட்டில் இந்த மூணு ரீஜன்ஸும் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சர்வைவல் இன்சைடு த பாக்டீரியா. இந்த மூணு ஜீன்ஸும் வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சர்வைவல் ஆஃப் தேட் பர்டிகுலர் வெக்டர் இன்சைடு த ஈஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸ்ட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னா ரெண்டுமே ரெப்ளிகேட் ஆகி ஆகணும் கண்டிப்பாக. ஒரு செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னா ஒரு செல்குள்ளே இந்த ஷட்டில் வெக்டர் டிசைரபிள் டிஎன்ஏவோடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த டிசைரபிள் டிஎன்ஏவும் சேர்ந்து ரெப்ளிகேஷன் ஆகணும். ஒரு செல்லு ரெண்டு செல் ஆகுது, அந்த ரெண்டு செல்லுக்குள்ளேயும் உங்களோட ஷட்டில் வெக்டர்களை டிசைரபிள் டிஎன்ஏவோட ரெண்டாக செக்மெண்ட் ஆகி ரெப்ளிகேட் ஆகி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று வரணும். அப்புறம் அது மல்டிப்ளை ஆகும்போதும் ரெப்ளிகேட் ஆகி போயிட்டே இருக்கணும்ல, அந்த ரெப்ளிகேஷனுக்காக நாம் இந்த ரெண்டு சைட்டு வச்சுருக்குறோம். சரியா, தட் இஸ் வாட் ஒரிஜின் அப்படிம்பாங்க, ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய செக்மெண்ட்டு. ரைட்டா, இந்த ரெண்டு செக்மெண்ட்டும் இருந்தால் தான் இது ரெப்ளிகேட் ஆகி
க்ளோனிங் ஆகி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகும், நெக்ஸ்ட் செல்லுக்குள்ளே போகும் டிவைட் ஆகும் பொழுது. சரியா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன், அதே போல் லியூசின் பயோசிந்தசிஸ். ஆக்சுவலாக வந்து அமினோ ஆசிடு அந்த இடத்துல வந்து இட் இஸ் எசென்ஷியல். சரிங்களா, லியூசின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் அமினோ ஆசிடு. அந்த அமினோ ஆசிட் வந்து ஈஸ்ட்டுக்குள்ளே இந்த ஷட்டில் வெக்டார் மல்டிப்ளை ஆகிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அமினோ ஆசிடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் ஈஸ்ட் சென்ட்ரோமியர் சிந்தசிஸ். ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டு, அந்த யூகேரியாட்டுக்கு தகுந்த மாதிரி வளரணும்ல, அதனால் இந்த இடத்துல ஈஸ்ட் சென்ட்ரோமியர் சீக்வன்ஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் சென்ட்ரோமியரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதில் பாக்டீரியாவில். சரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்குலர் குரோமோசோம், அதனால் அதுக்குள்ளே மல்டிபை ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஷட்டில் வெக்டார் எப்போ ஒரு யூகேரியாட்டுக்குள்ளே போகுதோ, சரியா, யூகேரியாட்டுக்குள்ளே நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரெப்ளிகேட் ஆகும் பொழுது இந்த சென்ட்ரோமியர் அப்படிங்கிற ஒரு பகுதியை அதை சந்திச்சே ஆக வேண்டும். அப்போ அந்த இடத்துல ஈஸ்ட் சென்ட்ரோமியர் சீக்வன்ஸை இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா தான் ஈஸ்ட் செல் வந்து மைட்டாசிஸ் டிவிஷன் நடத்தும் பொழுது இந்த ஷட்டில் வெக்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு ரெப்ளிகேட் ஆகி போகும். உங்களுடைய டிசைரபிள் டிஎன்ஏ க்ளோனிங் ஆகும், காப்பி ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, நெக்ஸ்ட் மல்டிபிள் க்ளோனிங் சைட் அப்படிங்கிறது இங்கே தாங்க நீங்கள் டிசைரபிள் டிஎன்ஏவை வைக்க போகிறீங்க. சரியா, டிசைரபிலிட்டியான வைக்க போகிறீங்க. அது போக இன்னும் நிறையா க்ளோனிங் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்கு உண்டான டெண்டன்சியை கொடுக்குறதும் இந்த டிஎன்ஏ தான். சரிங்களா, ஸோ அப்போ ஷட்டில் வெக்டர் அப்படிங்கிறது வந்து இட் கேன் பி சர்வைவ்டு இன் பாக்டீரியா அஸ் வெல் அஸ் த ஈஸ்ட்டு. சரியா, இது வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். சரியா, இது போக ரெண்டு மூணு ஆர்கானிசம்ஸில் வளர்கிற மாதிரியான வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது அத்தனைக்கும் ஷட்டில் வெக்டர்ஸ் அப்படின்ற பேர். சரிங்களா, இந்த ஷட்டில் வெக்டர்ஸை பயன்படுத்தி உங்களுடைய டிசைரபிள் கேரக்டரை ஆட் அ டைமில் ரெண்டு ஆர்கானிசம்ஸில் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வைக்க முடியும். சரிங்களா, மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்தீர்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.